ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் டிஸ்சில் டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இப்போ கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எஸ்எஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எப்படி வந்து இப்போ மேத் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் டென் பார்த்தீங்கன்னா டென்ஷன் எஸ்எஸ் இருந்தது ஸோ நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப எளிமையாக வரும்னு சொல்லி மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம் ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினோ அவ்வளோ அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப எளிமையாக கேட்டிருந்தாங்க ஸோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி எளிமையாக சென்டம் வாங்குற மாதிரி தான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி எழுதிருந்தீங்க சென்டம் வருமா எல்லா கேட்டேன் எப்படி அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் எக்ஸஸ் ஹிஸ்டீஸ் போட்ட நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வீரமாண்டிய கட்டப்போம்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பிளாக் மணி நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஹோல்டர் கம்பேரிசன் நெக்ஸ்ட் வந்து இப்போ லீக் ஆஃப்னேஷன்ஸ் வந்து கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோ குள்ள ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் டென் தேர்ட்டிக்கு தான் ஃபஸ்ட் ஒன் பாருங்க ஆப்ஷன் ஏ சேம்பர்லேயே தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ரொம்ப முக்கியமான செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கு குழி போர் முறை தட் மீன்ஸ்லாம் ட்ரென்ச் வார்ப்பார் ஆப்ஷன் பி தேர்ட் ஆனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாது கோவிந்த் ரானடி ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்படும் நைன்டீன் நைன்டி ஒன் ஆப்ஷன் டி பிப்த் ஒண்ணுக்கு வந்து மிட்வே போர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சிக்ஸ்த் ஒண்ணுக்கு வந்து ஆறுகளை மூலம் உருவாக மண் வந்து வண்டல் மண் தட்பன் தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி அலுவியல் சாயல் செவன்த் ஒன் பலவேற்காடு ஏரியோன்னா தமிழ்நாடு அண்டு ஆந்திர ஆந்திரபிரதேஷ் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பின்னாடியும் பருவ காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வங்க கடல் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பே ஆஃப் பெங்கால் நைன்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முதல் முதல் மக்களவைக்கான இந்த கொஸ்டின் மூலம் தான் புக்கின்னு கேட்டேன் எயிட்டீன் செவன்டி டூ ஆப்ஷன் சி டென்த் ஒன்னு பருவ காற்று காடுகள் வந்து காடுகள் தட் மீன்ஸ் வந்து டெசிடியஸ் பாலஸ் ஆப்ஷன் பி லெவன்து வந்து இந்தியா மற்றும் சீனா தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசீர கையெழுத்துட்டு ஆப்ஷன் சி டுவெல்த் ஒன்றுக்கு இந்த மாநில அமைச்சரின் தலைவர் வந்து போனால் முதலமைச்சர் தட் மீன்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் தேர்ட்டீன் தோன் மார்க் வந்து ஜெனிவா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் டி ஃபோர்டின் தோணு இந்தியாவிலும் உலகளாக பொது வளங்கள் முறை ஏற்றுக்கொண்ட ஒரே மாதிரி தமிழ்நாடு ஆப்ஷன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஃபோர்டின் ஒன் மார்க்லேயே கண்டிப்பாக நிறைய பேர் ஃபோர்டின் அவுட் ஆஃப் ஃபோர்டின் அந்த ஒரு ஒன் மார்க் வேணும் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்திங்க எயிட்டின் டூ தட் மீன்ஸ் சென்சஸ் டூ மார்க் கொஸ்டின் எதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லட்டாட்டம் கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேரலார் பண்ணிச்சுடன் திருநெல்வேலி எழுச்சி அதே மாதிரி டாலர் ஏகாதிபத்தியம் பெரியாரியோ ஒரு பண்ணி இந்த கொஸ்டினை சொல்லிக்கிட்டே இருந்தோம் நெக்ஸ்ட்

them. சாலைக்காரடு பார்த்திங்கன்னா சாலைக்காடு நெக்ஸ்ட் வந்து மாநிலங்க உறுப்பினர் பதவிக்கலாம் ஆறு ஆண்டுகள் நாசிச ஜெர்மனி ரகசிய காவல்படை பார்த்திங்கன்னா கெஸ்டாப்போ இந்தியாவின் டேஸ் துறை முதல் வந்து வேலை இங்கிலீஷ் மணி சொல்லி முத்துலட்சுமி சாலைக்காரடு அது மாதிரி சிக்ஸ் கேஸ்டாப்போ அது மாதிரி அக்ரிகல்ச்சர் நெக்ஸ்ட் வந்து இப்போ பன்னாடி சங்கத்தின் பணிகளை மதிப்பிடு அதுக்கப்புறம் இந்திய பிரிவு இந்த கொஸ்டின் சொல்லிகிட்டே இருந்தோம் ரீசன் பிங்க இந்த பாட்டிஷ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி காந்தியில் வந்து கம்பேரிசன் பண்ணி வேறுபடுத்துக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு கேட்க யாரும் இப்போ ரொம்ப எளிமையாக தான் கேட்டேன் அடிப்படை உரிமையில் எக்ஸ்பர்ட் கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன் தட் மீன்ஸ் வந்து பண்டமெண்டல் ரைட்ஸ் இமயமலை அதுக்கு நகரமயமாக்கிறேன் நெக்ஸ்ட் இந்தியாவில்

முக்கியமான கொஸ்டின் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா மேப்பும் ரொம்ப எளிமையான சோட்டா நாக்பூர் பீடமி காரகோரம் மலைக்காடுகள் அதிக மலை பெரும் பகுதி பாலைமணி ராகுட்டணை அகத்திய மலை உயிர்கொள்ளப்பட்டும் பருத்தி விளையும் பகுதி அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து வைகை கேரளா தேயிலை விளையும் பகுதி சோழமண்டல கடற்கரை காகித தொழிலகம் துறைமுகம் சென்னை மண்டலம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க கொடுத்து பண்ணால் டைம் லைன் ஒரு எக்ஸாம் நைன்டீன் டுவெண்ட்டி பார்த்தீங்க கிளாபாத் மூமெண்ட் இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஸோ நீங்கள் இதை ஏதாவது ஃபைவ் எழுதிருந்தாங்க போதும் நைன்டீன் டுவெண்ட்டி டூ சௌரி சௌரா நைன்டீன் டுவெண்ட்டி சில்ப்ரஸ்பெக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் ஒரு ஈவெண்ட் இருக்குது ஐமென்ட் பார்த்திங்கன்னா சமன் கமிஷன் டுவெண்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி வந்து சால் சத்தியாக இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தேர்ட்டி ஒன் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தேர்ட்டி வந்து தேர்ட் ரவுண்ட் தட தட மீஸ் முதல் வட்ட மேட்சை மாநாடு இரண்டாம் வட்ட மேட்சை மூன்றாம் வட்ட மேட்சம் ஃபோன் ஆஃப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஃபஸ்ட் காங்கிரஸ் மென்ஸ் அதுக்கப்புறம் அவுட் பிரேக் ஆஃப் த செகண்ட் வேர்ல்ட் ஆஃப் பேட்டில் அப்படின்னு ஸோ இதில் ஏதாவது ஃபைவ் வந்து எழுதினா போது நீங்கள் எப்படினாலும் கண்டிப்பாக ஈஸி இது தவிர வேறு எதையும் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் படி வரைக்கும் ஃபைவ் மார்க் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மேப் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க் பண்ணியிருக்கோம் இது தவிர மற்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோவிங் ஏரியாவில் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அதுக்கும் மார்க் கிடைக்கும் இது ஒரு ஒரு எக்ஸாம் எக்ஸாக்டான பிளேஸ் வந்து ஒரு சில மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும் மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோவிங் ஏரியா சாயில் பார்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் வரும் ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப் ஃபைவ் பிளேஸ் ரொம்ப எளிமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ கிரீஸ் மாஸ்கோ ஹீரோ சிமா அதுக்கப்புறம் டர்க்கி தட் மீன்ஸ் வந்து துறைக்கு அஞ்சு பிளேஸுமே ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு மேப்பும் மார்க் பண்ணியிருக்கோம் சென்னை சீ போர்ட் எதுனால எழுதலாம் சென்னை எழுதலாம் அதே பார்த்து பார்த்திங்கன்னா துத்தி துத்தி கொரியா தட் மீன்ஸ் தூத்துக்குடி எழுதலாம் நெக்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி நிறைய இடத்துல இருக்குது நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் டி க்ரோவிங் ஏரியா டீ க்ரோவிங் ஏரியா தேயிலை வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் கேரளா கோரம்

பேட்டர்ன்ஸ் சொன்னால் எஸ்எஸ் நிறைய பேட்டர்ஸ் கொடுக்க சொன்னால் ஸோ அந்த மாதிரி அந்த நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிணா கண்டிப்பாக எஸ்எஸ் நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி லாஸ்ட் இயர் நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் லாஸ்ட் டென் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பப்ளிக் நிறைய கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா கூட அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி அதை வந்து படிங்க கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஸோ அந்த எல்லா கொஸ்டின் பேப்பர் கூட இந்த வருஷம் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எகேன் அண்ட் எகேன் சொல்கிற மாதிரி ஒரு ஹேட்ஸ் அப்பே கொடுத்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சு எக்ஸாமும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பேர் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிருக்கீங்க கண்டிப்பாக நல்ல மார்க் வரும் கவலைப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லீவை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜி ஆர் சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் சக்சஸ் எஸ் டி ஸ்டீலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஏன்துமே பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளை உங்களுடைய பொதுத்தேர்வு வந்து சிறந்த முறையில் எழுதி உள்ளீர்கள் ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் இங்கே எடுத்த மார்க்கோட உங்களோட பப்ளிக்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ் ஹாப்பி ஹாலிடேஸ் டு ஆல் ஓகே தேங்க்யூ